வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க அனுஷ்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜென் சீரீஸோட ரெண்டாவது ஸ்டோரி தான் பார்க்க போதும். வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம். இந்த காலத்தில் யாருக்கும் பொறுமையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கிட்டாலும் கோவப்பட்டுனே இருக்காங்க. ஆனால் நம்ம புத்தர் அந்த மாதிரி இல்லை. கதையை சொல்கிற கேளுங்க. புத்தர் ஒரு மரத்தடியில் சிஷ்யர் கூட உட்கார்ந்துருந்தாராம். அவர் பேசுறத கேட்க நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குமா. சில பேருக்கு மட்டும் அவரை கண்டாலே பிடிக்காதா. அந்த மாதிரி ஒருவர் புத்தரை பார்த்து பேட் வேர்ட்ஸில் திட்டுட்டு போயிருந்தாரா. அதை பார்த்தா அவரோட சிஷ்யருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சா. புத்தரே, ஏன் அமைதியாக இருக்கீங்க? எனக்கே கோவம் வருது. என்னை விட்டால் நான் போய் அடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு அவங்களோட சிஷ்யர் சொன்னார். ஆனால் புத்தர் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்க கமண்டலத்தை அவங்க சிஷ்யர்கிட்ட கொடுத்தாரா. ஆனால் அந்த சிஷ்யருக்கு கோவம் அடங்கவே இல்லை. இருந்தாலும் புத்தர் சொல்கிறாரே அப்படின்னு அமைதியாக இருந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சிஷ்யர் கமண்டலத்தை புத்தர்கிட்ட கொடுக்கும்போது புத்தர், இது வானா, நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி தியானம் பண்ண போயிட்டாரா. தியானத்துலேருந்து எழுந்து புத்தர், சிஷ்யரே, இது யாரோட கமண்டலோ அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு சிஷ்யர், புத்தரே, நீங்கள் வேண்டா, இந்த கமண்டலத்தை நீங்கள் வேண்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டீங்க, இது இப்போ என்னோடது அப்படின்னு சொன்னாரா சிஷ்யர். அதே போலதா இந்த ஜனங்க பேசுகிற பேச்சியெல்லாம் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு அதுக்கு தான் எனக்கு கோபமே வரலை அப்படின்னு சொன்னாரா புத்தர். இப்போதான் அந்த சிஷ்யருக்கு எல்லாமே புரிஞ்சுதா. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருந்து நல்லது மட்டுமே எடுத்துருப்போ, கெட்டதை அவங்க கொடுக்குறாங்களா திருப்பி அவங்களுக்கு கொடுத்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். அம்மா இது சொல்லிடுறா. அதே போல